ஐந்தாம் நாள் படத்தில் இல்லிலிருந்து இன்ன வரைக்கும் எப்படி நடத்தலாம், வரி வடித்து நடத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போகலாம். பாருங்கள், கொம்பு மேல் வளைக்கிற்று மேல்புற புள்ளி இல். பாருங்க, கொம்பு தெரியுதுங்களா, கொம்பு மேல் வலை கீற்று புள்ளி இது இல். அடுத்தது இவ்வு. இவ்வு எப்படி சார் பண்ணலான்னா, அதே தான், கொம்பு படுக்கை கீற்று ஏறு கீற்று மேல்புற புள்ளி இவ். அது லா. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இறங்கு கீற்று படுக்கை கீற்று மடங்கு கீற்று அப்புறம் வலப்புற சாய் கீற்று. பாருங்க, வலப்புற சாய் கீற்று. அடுத்தது இடப்புற சாய் வலை கீற்று மேல்புற புள்ளி இல். அடுத்தது இல்ல வந்து எப்படி சொல்லி தரணும்னா, பாருங்க, கொம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கால் புள்ளி இல். பார்த்தீங்களன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, கொம்பு அதோட கால் வந்து நம்ம சேர்த்தணும்னா இல்லைன்றது நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது ர, இது எப்படி சொல்லி தரது பார்த்தீங்கன்னா, இது எப்படி பாருங்க, இரு சிறு வலை கீற்று. பாருங்க, ரெண்டு இருக்கு, இரு சின்னதாக்குனால இரு சிறு வளைஞ்சிருக்கனால வலை கீற்று. அடுத்து பாருங்க, சாய் வலை கீற்று புள்ளி மேல்புற புள்ளி. அடுத்தது நம்ம இன்னும் வந்து ரெண்டு சொல்லி நான் வந்து இன்னும் வந்து எப்படி சொல்லித்தரணும்னு பார்க்குறேங்க. கொம்பு சுழி மேல் வளைக்கீற்று இறங்கு கீற்று மேல்புற புள்ளி இன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஐந்து பாடத்தை வந்து நம்ம பார்த்துருக்குறோம், உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சேர்ந்து. உயிரெழுத்துக்கள் ரெண்டு பாடமாகவும் மெய்யெழுத்துக்களை மூணு பாடமாகவும் பார்த்துருக்குறோம். நன்றி.